திருமணமான பெண்கள் மற்றும் ஆண்கள் தயவு செஞ்சு வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் சின்ன பிரேக் அல்லது சின்ன ஒரு விரிசல், சின்ன ஒரு கசப்பு தான் அது பெரிய விரிசலுக்கு அல்லது பெரிய ஒரு பிரிவுக்கு காரணமாக அமைகிறது. அந்த குறியினுடைய நுனிப்பகுதியில் வெடிப்பு வருகிறது, வீக்கம் வருகிறது, பரஸ்பரம் ரெண்டு பார்ட்னரும் கோஆப்ரேட் பண்ணாமல் ரெட்ராக்ட் பண்ண முடியல, ஸ்கின் உறவில் வந்துட்டு நாட்டம் இல்லாமல் இருக்கிறாரு, ஸ்கின்னு பின்னாடி வரமாட்டேங்குது. ஒரு வாழ வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளம் தம்பதியினர் இன்றைக்கி வெறும் ஒரு வருடம் மட்டுமே சேர்ந்து வாழ்ந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவ பிரச்சனை, ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை தான், ஆனால் அது மொத்த குடும்ப உறவையும் சிதைத்து ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் வராங்க, திருமணமாக 2 ஆண்டுகள் ஆகிறது, முதல் ஆண்டு சேர்ந்து வாழ்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, 2ஆம் ஆண்டில் பிரிந்து வாழ்கிறாங்க. இன்றைக்கி இன்றைக்கி மனைவி வந்துட்டு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு மருத்துவ பிரச்சனை தான், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான், அதை ஹேண்டில் பண்ணிட்டால் போதும், ஆனால் அது தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திருமணமான முதல் ஆண்டுகளில் மிக சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு 6 மாதங்கள் போக இவருடைய திருமண உறவில் ஈடுபடக்கூடிய திறன் கொஞ்சம் கம்மியாகுது, கொஞ்சம் சோர்வடைகிறார். இந்த சோர்வடைகிறது வந்து வேலை காரணமாக, ஸ்ட்ரெஸ் காரணமாக தான் இருக்குது என்று சொல்லி ஏனோதானோன்னு எடுத்துகிட்ருக்கிறாங்க. அப்புறம் இந்த முதல் ஆண்டுகளின் முடிவு, முதல் ஆண்டு முடியும் பொழுது இந்த கணவனுடைய அவருடைய வெடிப்பு ஏற்படுகிறது மற்றும் புண் வருகிறது. இப்போ மனைவி அதை கவனித்து இது எதனால் புண் வருது அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்நெட்லலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாதாரண பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. கொஞ்சம் மருந்துகள் கொடுக்கப்படுது, பிறகு மீண்டும் சரியாகுது, மீண்டும் வருது, மீண்டும் சரியாகுது, மீண்டும் வருது. வேறு எந்த பரிசோதனை எதுவும் டாக்டருங்க செய்ய சொல்லி அவங்கள அறிவுறுத்தவில்லை. பிறகு கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க, பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறது, இவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதிக்கான மருந்து பரிந்துரைக்கப்படுகிறது, சர்க்கரை வியாதி மருந்து எடுத்துகிட்ருக்கார். மீன்வாயில் இந்த நேர காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை காரணமாக மனைவி வீட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, போயிட்டு இப்போ திரும்பி வரமாட்டுறாங்க. இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, கணவருக்கு வந்துட்டு அவர் வீட்டில் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது, இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அவருக்கு பால்வெனி நோய், அது எச்ஐவி மாதிரியான அல்லது ஏதோ ஒரு வெனீரியல் டிசீஸ், உறவினால் ஏற்படக்கூடிய பால்வெனி நோய், ஆகவே நான் அந்த நபர் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், வேண்டாம் என்று சொல்லி அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லி, சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி இப்போது நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு கணவர் வேணாம், வேறு பெற்று தரங்க. கணவர் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு மனைவி வேணும், எனக்கு இந்த நபரை பிரிஞ்சனால் இருக்க முடியாது, இவங்க தான் இவங்க கூட தான் நான் வாழ போகிறேன் என்று சொல்லி வேணும்னு சொல்லி இவர் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த டைமில் வீடியோ பார்க்குறாங்க, டயபெட்டிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க இவர் வரார். இப்போ இந்த சீனில் பார்த்திங்க அப்படின்னா, இதில் செய்யப்பட வேண்டியதற்கோ அல்லது கணவன் மீது தப்பு, மனைவி மீது தப்புன்னு இதில் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு விஷயம், இவருக்கு வெனீரல் டிசீஸ் கிடையாது, எந்த எஸ்டிடி கிடையாது இவருக்கு, ஹெச்ஐவி எந்த நோயுமே கிடையாது. சிம்பிளி ஒரே ஒரு கீ ஃபேக்டர் தான் என்னென்னா, இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் உடல் உறவில் சோர்வு ஏற்படும், இரத்த சர்க்கரையின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருந்தால் உறுப்பில் புண், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கை போன்றவை உருவாகும். நீங்கள் எப்போது இரத்த சர்க்கரையின் அளவுக்கு ஒரு நார்மலில் வச்சுக்கிறீங்களோ அப்போ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், ஒரே ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் சரியாக போயிடும். மீண்டும் வந்ததுன்னா மீண்டும் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா தவிர, இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். இப்போது யாருக்கு இந்த எஜுகேஷன் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த மனைவிக்கு தான் அந்த எஜுகேஷன் கொடுக்கணும். நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய அளவிற்கு தகுதியான ஒரு பிரச்சனைக்குரிய நோய் உங்கள் கணவருக்கு கிடையாது, இது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கே நாளைக்கு சக்கரவியாதி வந்தாலும், இன்றைக்கி 170 பேருக்கு சக்கரவியாதி வருது, நீங்களும் ஒருவேளை அந்த விக்டிமாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கும் வந்துட்டு உறவில் நாட்டமின்மை ஏற்படலாம், உங்களுடைய உறுப்பு பகுதியில் வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இது மிக மிக இந்த மாடர்ன் டைமில் ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனை தான் என்பதை சொல்லி புரிய வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த புரிதலை கொடுத்துட்டா டெஃபினட்டாக அந்த ரெண்டு பேரும் அந்த தம்பதி மீண்டும் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இது நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம், அந்த சைடு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பேசிகிட்ருக்கு. ஸோ ஐ ஹோப் ரெண்டு பேருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு, இந்த மெடிக்கல் கண்டிஷன் தான் இது,
இது ரொம்ப ட்ரீட்டபிள் மெடிக்கல் கண்டிஷன் தான் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் சேர்ந்து வாழ்வார்கள். அங்கே அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாகவோ அல்லது உங்களுடைய டாக்டரோட அறிவுறுத்தலின் பேரிலோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது மிக மிக சாதாரண ஒரு பிரச்சனை. அந்த ரெண்டு பேரையும் அந்த தம்பதியினரை தயவு செஞ்சு மீண்டும் வாழ்வதற்குண்டான வழியை செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவின் மூலமாக திருமணமான நபர்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா, ஆணோ பெண்ணோ, ஒருவேளை உங்களுடைய பார்ட்னருக்கு பகுதியில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு கிருமி தொற்று வருது, அந்த நுனிப்பகுதியில் அந்த குறியினுடைய நுனிப்பகுதியில் வெடிப்பு வருகிறது, வீக்கம் வருகிறது, ரெட்ராக்ட் பண்ண முடியல, ஸ்கின்னு பின்னாடி வரமாட்டேங்குது, உறவில் வந்துட்டு நாட்டம் இல்லாமல் இருக்கிறாரு, அல்லது உறவு இருக்கக்கூடிய திறன் கம்மியாகிட்டு வருது போன்ற காரணங்கள் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அதை மெடிக்கல் கண்டிஷனாக மட்டும் பாருங்கள். இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன், இது ட்ரீட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்று மட்டும் பாருங்கள். அந்த குறிப்பிட்ட நபரினுடைய குற்றம் அங்கே ஒன்றும் பெருசாகவே இருக்காது. ஸோ பரஸ்பரம் ரெண்டு பார்ட்னரும் கோஆப்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் சின்ன பிரேக் அல்லது சின்ன ஒரு விரிசல், சின்ன ஒரு கசப்பு தான் அது பெரிய விரிசலுக்கு அல்லது பெரிய ஒரு பிரிவுக்கு காரணமாக அமைகிறது. நான் பிபிஎஸ்டி அப்படின்ற பயோசைக்கோசெக்சுவல் தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கீழே நிறைய கப்புள்ஸ் பார்த்தாச்சு, தனிநபர் பார்த்துருக்குறோம். அதில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இருவருக்கு உண்டான புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. சர்க்கரை வியாதி இருக்கின்ற நபர்கள் அல்லது நம் மேற்சொன்ன அறிகுறிகள் இருக்கின்ற நபர்கள் உங்களுக்கோ உங்கள் பார்ட்னருக்கோ இருந்தது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட காட்டி இரத்த சர்க்கரை நிலை பரிசோதனை பண்ணுங்கள். இன்ஃபெக்ஷன் இருந்தது, கிருமி தொற்று இருக்குன்னா தயவு செஞ்சு ஆன்டிபயோட்டிக் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆகவே இந்த பதிவை பார்க்கின்ற தம்பதியினர், உங்களுடைய பார்ட்னருக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா, நீங்கள் தான் வாலண்டியராக போயிட்டு அதை கேட்டு சரி செய்து கொள்வதற்கு உண்டான மருத்துவ உதவிகளை செய்ய வேண்டும். உங்களுடைய ஊக்குவிப்பும் உங்களுடைய ஆதரவும் தான் அந்த நபர் அந்த டைமில் தேவைப்படும். நீங்கள் அங்கீகரிக்கணும், இது ஒன்றுமே கிடையாது, இது சாதாரண பிரச்சனை, நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கீகரித்தால் ஒழிய உங்கள் பார்ட்னர் சோர்வடைவாங்க, கசப்படைவாங்க. ஸோ பரஸ்பரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது சின்ன சின்ன மெடிக்கல் கண்டிஷனில், குறிப்பாக இந்த அந்தரங்க சம்பந்தமான ஏதேனும் உறுப்பு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் கவனித்துக்கொள்ள, ஒருவரை ஒருவர் கவனித்து கொண்டு புரிந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் மிக மிக அவசியம். பிரிவுக்கு வழிவகுக்காமல் இருக்கும் அது மாதிரி நீங்கள் கவனிக்கிறதன் மூலமாக உங்கள் மீது உங்கள் பார்ட்னருக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை ஏற்படும், இன்னும் அதிகமான உறவு நீடிப்பதற்கும் உறவு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரிந்து போவதற்கு இது போன்ற மெடிக்கல் கண்டிஷனை வாய்ப்பாக தயவு செஞ்சு பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த நபரை நான் பார்க்கும் பொழுது. நான் அவங்க மீண்டும் சேர்ந்து இருப்பாங்க, சேர்ந்து வாழ்வாங்க, அது மெடிக்கல் கண்டிஷனாக தான் எடுத்துக்கோங்க, விவாகரத்து கேஸ்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். ஸோ அது நடக்கும். இதே மாதிரியான சந்தேகத்தோடு இருக்கின்ற நபர்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் பண்ணுங்கள், தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.